நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. யோவான் 13:8. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராபோஜனத்தின் பொழுது தன் அறையிலே சிலையை கட்டி கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து தமது சீஷர்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களாக அவர் கழுவிக்கொண்டு வருகிறார். சீஷர்களின் பாதங்களை கழுவுகிற இந்த நிகழ்ச்சியை சீமோன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு பாதங்களை கழுவிக்கொண்டே வந்து இந்த சீமோன் பேதுருவின் பாதத்தை கழுவ வரும்பொழுது சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஒரு காலம் என் பாதங்களை கழுவப்படாது. ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக விசுவாசிக்கிறார், ராஜாவாக விசுவாசிக்கிறார், அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று விசுவாசிக்கிறார். அப்படி மேசியாவா இருக்கிற, ராஜாவா இருக்கிற ஒரு ராஜ்யம் வரப்போகிறதே, அதற்குரிய அந்த ராஜாதி ராஜாவா இருக்கிற இயேசு என்னுடைய பாதங்களை கழுவலாமா? ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த விசை வந்திருப்பது ராஜாவாக வரவில்லை, அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28 வாசித்து பார்த்தா, அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுக்கிறவராய் இரட்சகராக வந்திருக்கிறார். அப்படி இரட்சகராக வந்த இயேசு தம்மை தாழ்த்தினார் உலகத்திலே. அதைத்தான் பிலிப்பியர் 2:7 நம்ம பார்க்கிறோம், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆக ஆண்டவர் இயேசு இந்த விசை வந்திருப்பது தன்னை தாழ்த்துவதற்கு, மனுஷனாக வந்து சிலுவைக்கு போய் ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டும். இதை சீமோன் பேதுரு சரியாய் அறிந்து கொள்ளவில்லை. மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் என்ன சொல்றார் பேதுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதங்களை கழுவினார் என்பது ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து பாவமர தன் பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணாவிட்டால் அவன் இயேசுவோடு நடக்க முடியாது. இயேசுவோடு நடக்கிற அந்த பாதையில ஆக இந்த பாவம் அக்கிரமம் இருக்குமானால் அது பெரிய தடையா இருக்கும். அந்த தடையை அகற்ற வேண்டும். அதை உணர்த்தத்தான் இது செய்தார். ஆண்டவரோடு நடக்கிற அந்த நடக்கைக்கு எதுவுமே உலகத்தை தடையா இருக்கூடாது. அந்த தடைகளை அகற்றணும். நம்ம அதை கழுவி சுத்தம் பண்ணணும். எது தடையா இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவோடு நடப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு, ஆண்டவரோடு கூட வாழ்வதற்கு எதெல்லாம் தடை? மனிதர்கள் தடையா, அல்லது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்றதான இவங்களெல்லாம் தடையா இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாலிப தம்பிக்கு, வாலிப தங்கச்சிக்கு நான் சொல்றேன், ஆண்டவரோடு நடக்கிற நடக்கைக்கு, ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்கு தடையா சில மனிதர்களா? அது யாரா இருந்தாலும் சரி, அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். நமக்கு தேவை ஆண்டவரோடு அனுதினமும் நடக்கணும். அப்படி நடந்தா கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் நட ஜெயமா இருக்குமானால் அதன் முடிவும் மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.